ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா பார்க்க போகிறது என்னென்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டோட ஒரு பாடம், அதாவது பிரிட்ஜ் கோர்ஸ். சிபிஎஸ்சி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகை என்னென்னா எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்து சொல் பொருள் பொருள் அணி யாப்பு டோட்டலி பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பாடம் பிரிட்ஜ் கோர்ஸ்னா. நீங்கள் சிபிஎஸ்சி படிச்சிங்கன்னா இது உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. நம்ம எழுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய் எழுத்து அந்த மாதிரி தான் வரும். உயிரெழுத்து உயிர் எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து எழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து 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 ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து. இது நாலு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா உயிர் எழுத்து. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உயிர் உயிரெழுத்து. இப்போ உயிரெழுத்துல உயிரெழுத்துனா நமக்கு முன்னாடியே தெரியும் அ அ இ இ உ உ அந்த மாதிரி. இங்க சொல்றேன் இதுதான் உயிரெழுத்து. இதுல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, குறில் நெடில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குறில் குறுகிய ஓசையுடையது குறில் குறில். இப்போ குறில் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆ குறிலா. நம்ம ஆன்றத குறில எடுத்துக்க கூடாது, ஏன்னா ஆ மட்டும்தான் குறில். இப்போ ஈயும் குறில் தான். இங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க, இந்த ஐயையும் சேர்த்து எடுப்பீங்க, ஆனா ஆக்சுவலி அது தப்பு. ஐயை எடுக்கவே கூடாது, அவு மட்டும்தான் எடுக்கணும். இந்த ரெண்டுத்தையும் விட்டுடணும், ஏன்னா இது ரெண்டுமே நெடில். இப்ப குறில பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபைவ் இருக்கும், 1 2 3 4 5. ஆக்சுவலி இது மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுன்ற இதில் வரும், 12. இது நெடில்
நெடில் நெடில் பாத்தீங்கன்னா ஆ, இங்க விட்டு போன வேர்ட்ஸ்ல எழுதுறது தான் நெடில். ஆ, நெடிலுன்னு சொன்னா ஆக்சுவலி நீண்ட ஓசையுடைய சொல் அப்படின்றது தான் நெடிலுன்னு சொல்லுவாங்க. ஐ கூட நமக்கு நீண்ட ஓசையுடைய சொல்லுன்னு தான் வருது. ஸோ அதனால அதுவும் நெடில் தான். ஔ, இந்த ஔ விட்டுருங்க. ஔ, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குரில் நெடில். இதுதான் என்னோட வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.